ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் கிரீன் ஃபாதர் சேனல். நான் உங்கள் சரண்யா. நம்ம இன்னைக்கு வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு வந்துருங்க. இதுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணி ஹாஃப் அன் அவர் ஊற வச்சு எடுத்துக்கலாம். முன்னாடியே வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வாஷ் பண்ணீங்கன்னா அரிசி உடைய ஆரம்பிச்சிடும். அந்த அரிசி வேகத்துக்கான தண்ணியை சேர்த்து நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் அரை எலுமிச்சம்பழமும் புழிஞ்சு விட்டு நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருந்த அரிசியும் சேர்த்து இவங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். இவங்க 3/4 பதம் அளவுக்கு வெந்து வந்தாலும் போதும். அதுக்கு மேலே வெந்துடுச்சுன்னா ரொம்ப குழஞ்சிரும். எண்ணெய் எதுக்கு சேர்த்தானா, சாதம் ஒட்டாமல் உதிரியாக வர்றதுக்காக. எலுமிச்சம்பழம் சாதம் உடையாமல் வர்றதுக்காக புழிஞ்சிக்கிட்டு இருக்கோம். இவங்க நல்லா 3/4 பதம் வெந்து வந்துட்டாங்க. இப்போ ஒரு ஃபில்டர் வச்சு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி 10 நிமிஷம் அளவுக்கு நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஆறுனா தான் கரெக்டான பதமா இருக்கும். இப்ப இவங்களுக்கு தேவையான காய்கறிகள் என்னென்ன வேணும்னு பாத்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ்ல இருக்கிற வெங்காயம் ஒன்னு எடுத்துக்கலாம். 100 கிராம் கேரட் பொடியை கட் பண்ணது, பீன்ஸ் பொடியை கட் பண்ணது, கோஸ் பொடியை கட் பண்ணது, 1 குடமிளகாய் மட்டும் பொடியை கட் பண்ணது. நெக்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு நம்ம மீடியம் சைஸ்ல எடுத்து கட் பண்ண ஒரு வெங்காயத்தையும் சேர்த்து 50% அளவுக்கு வதங்கத்தும் ஹை ஃபிளேம்ல வச்சு நம்ம எடுத்து வச்சிருக்க கேரட், பீன்ஸ், கோஸ், குடமிளகாய் இவங்க எல்லாத்தையுமே 70% அளவுக்கு வர்ற மாதிரி ஹை ஃபிளேம்ல வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இவங்க எல்லாமே சேர்ந்து 70% அளவுக்கு வதங்கி வந்துட்டாங்க. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ், 2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், இவங்களுக்கு தேவையான அளவு சால்ட் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி வடிச்சு ஆற வச்சிருந்த சாதத்தையும் சேர்த்து மெதுவாக உடையாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இவங்க நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். நல்லா உதிரி உதிரியா இருக்கு பாருங்க, நல்லா மிக்ஸ் ஆகி வந்துட்டாங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பிளேட்ல சர்வ் பண்ணலாம். நம்மளுடைய டேஸ்டியான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எங்க சேனலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.